எல்லாருக்குமே வணக்கம். நான் இமைகள் பேசுகிறேன். டிஎன் அம்மா மினி கிளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் இந்த அம்மா மினி கிளினிக்கே நம்ம தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடங்கி வச்சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6000 ஜாப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறது முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டில் வந்துடும். ஸோ என்ன ஆர்கனைசேஷன்ஸ் இந்த ஆட்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு மினி கிளினிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான். போஸ்ட் எந்த விதமான போஸ்ட் இருக்குது அப்படின்னா மூணு விதமான போஸ்ட் இருக்கு. மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், அட்டெண்டர், இந்த மாதிரி மூணு விதமான ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் எடுக்கிறாங்க. ஜாப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான். ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். வேகன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனா 6000 வேகன்சி இருக்குது. அப்ளிகேஷன் மூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிடையாது. ஸோ நம்ம எல்லா அப்ளிகேஷனும் மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் போட்டு பழகிட்டோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் மட்டும்தான், போஸ்டலில் தான் உங்களால் பார்த்தீங்கன்னா அனுப்ப முடியும். அஃபீஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.dn.govt.in அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் இதுக்கான ஃபுல் தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் அப்படின்னா 4/2/2021 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நேற்றே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/2/2021. ஸோ இந்த ரெண்டாம் மாதம் 11/11 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் தாண்டி போச்சுன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ வேகன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், அப்படி இல்லைனா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மூணு ஜாப்லேயுமே ஈவனாக 2000 ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6000. ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எவ்வளோ ஜாப் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th டிப்ளமோ MBBS. ஸோ அந்த மூணு விதமான குவாலிஃபிகேஷன். 8th வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டடுக்காக இருக்கும். ஸோ டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸுக்கு, MBBS அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு. ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து எந்த விதமான ஏஜும் இன்னும் கொடுக்கல. ஸோ ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 வயசுக்கு உள்ளே இருக்கணும். மல்டிபர்பஸ் அட்டெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாபோட சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் ஸ்டாஃப் நர்ஸுக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த வேண்டிய தான் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்டெண்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 60000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி நம்மளை வந்து எடுப்பாங்க, ஸோ ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாம் நடக்கும், ஸோ பர்சனல் இன்டர்வியூ நடக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான ப்ராசஸ் வச்சு தான் இதை வந்து எடுப்பாங்க. அப்புக்கு நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, அம்மா மினி கிளினிக்கோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நம்ம உள்ளே போயிட்டோம்னா, ஸோ நியூ பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எல்லாமே இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா எழுதிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி போஸ்ட் பண்ண வேண்டிய தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/2/2021 11/2/2021 நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டத்தோட லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரோடு, சேலம், நாமக்கல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சேலத்தோட லிங்க்கு கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஸோ உங்களுக்கும் தேவை அப்படின்னா அப்ளை பண்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் டவுன்லோட் பண்ணி ஃபார்மை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த விதமான கருத்துக்களாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.